இல்லாஹு ரஹ்மானு ரஹீம். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளால் ரமலானுடைய நடுப்பகுதியை நாம் இப்பொழுது அடைந்திருக்கிறோம். இன்று பாவ மன்னிப்பு சம்பந்தமான சில விடயங்களை பார்த்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, பாவம் என்றால் என்ன, மன்னிப்பு என்றால் என்ன, இரண்டையும் நாம் பிரித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவம் என்றால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்வதற்கு பேருதான் பாவம். அது இரண்டு வகையிலே அந்த பாவம் நிகழலாம். ஒன்று, அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை செய்வது ஒரு வகையான பாவம். வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், விபச்சாரத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது போன்ற நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் விளக்கப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. அவைகளை செய்வதும் பாவம்தான். அதுபோல் மறுபக்கத்திலே அல்லாஹ் ரசூலின் மூலமாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஆணும் பெண்ணும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அவைகளை விடுவதும் பெரிய பாவம்தான். தொழுவது ஃபர்ஸ், அந்த தொழுகையை விடுவது பாவமாகிவிடும். ஜக்காத்து கொடுப்பது வசதியுள்ளவர்கள், அவர்கள் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை, அதை விடுவது அவர்கள் செய்கின்ற பாவமாக இருக்கலாம். இப்படி பாவங்களை செய்வதும் எப்படி பாவமோ அதுபோல ஃபர்ஸுகளை விடுவதும் பாவம்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், அல் இஸ்மு, பாவம் என்றால் என்ன என்பதற்கு வரை விளக்கணம் சொன்ன வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்தெந்த செயல்களை நீ செய்கின்ற பொழுது யாராலும் பார்த்து விடக் கூடாதே என்று பயந்து பயந்து செய்வாயோ அதுதான் பாவம். நீ செய்கின்ற செயலை மக்கள் பார்ப்பதை வெறுப்பாயே அதுதான் பாவம். உன்னுடைய உள்ளத்தை உறுத்தும், அதுதான் பாவம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். ஒரு செயலை செய்கின்ற பொழுது குற்றமுள்ள மனம் குறுகுறுக்கும் என்று தமிழிலே சொல்லுவார்கள். இதைத்தான் மஹாகஃபி பதிரிக்க, உன்னுடைய உள்ளத்தில் ஒரு குறுகுறுப்பை, ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும், இதுதான் பாவம். இஸ்லாத்தில் இந்த பாவங்களை பல வகைகளாக பிரிக்கிறார். சில பாவங்கள் இருக்கின்றன, அது சிறிய பாவங்கள் என்றும், சில பாவங்கள் இருக்கின்றன, அது பெரும் பாவங்கள் என்றும், இப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும் பாவங்களை பற்றிய ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே பலவாறாக சொல்லி இருக்கிறார். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இஜ்தனிபு ஸபுல் மூபிகாத், ஒருபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழிவிலே ஆழ்த்துகின்ற ஏழு வகையான பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்திலே, அது யார சூழல்லாஹ் வமா உன்ன, அது எந்தெந்த ஏழு விடயங்கள் யார சூழல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது, வஸ்ஸஹர், சூனியம் செய்வது, வக்கத்துல் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக், அல்லாஹுவால் அனுமதிக்கப்படாத தகுந்த காரணம் இல்லாமல் அநியாயமாக ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பது, வட்டி சாப்பிடுவது, அடுத்தது அனாதை பிள்ளைகளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, பத்தினித்தனமான அப்பாவிகளான முஸ்லிம் பெண்களை ஜினாவின் மூலம் இட்டு கட்டுவது, இது ஏழு பாவங்களை ஒரே ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார். இது போன்ற பாவங்களை செய்வதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரியவே, அப்பொழுதுதான் அந்த பாவத்திற்கு நாம் என்ன தீர்வு காண வேண்டும், அந்த பாவத்துக்குரிய பரிகாரம் என்ன, அதற்கு எப்படி தௌபா செய்ய வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டுமே என்ற மனப்பாங்கு எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் நான் செய்கின்ற பாவத்துடைய விளைவு என்ன மாதிரியான ஆபத்துகளை அது வரவழைக்கும், அது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் இந்த இடத்திலே ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே அழிக்கப்பட்ட சமுதாயத்துடைய வரலாறுகளை எல்லாம் புரட்டி பாருங்கள். நூஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முழு சமுதாயமும் அவர்களை ஏற்க மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வெள்ள பிரளயத்தை கொண்டு அவர்களை அழித்து நாசமாக்கினார். ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளமும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டம் வியாபாரத்திலே மோசடி செய்த பாவத்தை செய்த காரணத்தினாலே நெருப்பு மலை பொழிவிக்கப்பட்டு அவர்கள் சுட்டு பொசுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கூட்டத்தினர் இந்த பாவங்களுக்குள்ள ஒரு தீர்வாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஆயுதம் மருந்து என்ன தெரியுமா, வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், ஏ மூமின்களே, நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடலாம். இதுல நல்லவன் கெட்டவன் யாரு, நான் தௌபா செய்ய தேவையில்லை, நான் என்னுடைய கடமைகளை சரியாகத்தான் செய்கிறேன், நான் எந்த தவறையும் செய்யவில்லை, எனக்கு தௌபா தேவையில்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, யாருக்கும் இப்படி பேச முடியாது. எந்த பாவத்தை அல்லாஹ் எப்பொழுது எப்படி குற்றம் பிடிப்பான் என்று தெரியாது. எனவே எல்லோருமாக சேர்ந்து நீங்கள் தௌபா செய்யுங்கள். வமல்லம் யதுப் ஃஉலாயிக ஹுமுல் லாலிமூன், சூரத்துல் ஹுஜுராத்துடைய 11வது வசனம். யாரு தன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யவில்லையோ அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தௌபா செய்பவர்களை எச்சரித்திருக்கிறார். தௌபாவை அவசரமாக செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நேயர்களே, எங்களுடைய மௌத்து எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தால், நாங்கள் பிறந்த நாள் வேண்டுமானால் எங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நாம் இந்த உலகத்தை விட்டு இறக்கும் நாள் இந்த உலகத்தில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. எனவே இந்த பொல்லாத தண்டனைகளை விட்டும் தப்பி அல்லாவுக்கு பொருத்தமான அமைப்பிலே விருப்பமான அடியார்களாக தௌபா செய்து பாவமீட்சி பெற்று நாம் நல்லடியார்களாக மாற நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.